Hi friends, welcome to Software and Web Technology. Now, unga Satyam. So, innaiki namba paakapora topic pathinga appadina Python language la for loop pathi paakaporam seringla. So, first of all, for loop na enna and then in the for loop use panni or five basic programs vandu paakaporam seringla. So, first na enna pandra appadina enoda Python software nu open panikiren. So, illa enna panna pora appadina na or limit kudukka poren and the limit kudutha odane enak enna aagum appadina and the for loop vandu 1 la irundhe and the limit varaikum namba numbers vandu sequence la print aagum seringla. So, ipo example pathinga appadina limit vandu or 10 kudukra appadina enak starting value 1 la irundhe 10 வரைக்கும் எனக்கு வந்து நம்பர் சீக்வன்ஸா பிரிண்ட் ஆயிட்டே வரணும். ஸோ அது வந்து எப்படி நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி போடலாம் சொல்லி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்றேன்னா லிமிட் நான் கெட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ அந்த லிமிட் கெட் பண்றதுக்காக நான் வந்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ என் ஈக்குவல் நான் கெட் பண்ண போற லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டிஜரா கன்வெர்ட் பண்ண போறேன். அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இன்டென்ட் போட்டு ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணி நான் வந்து வேல்யூஸ் கெட் பண்றேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து இன்புட் மெத்தட் போட்டுக்கிறேன். ஸோ இந்த இன்புட் மெத்தடில் ஜஸ்ட் வந்துட்டு என்டர் த லிமிட் சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஜஸ்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு என்டர் தி லிமிட் ஓகேங்களா. ஸோ இப்போ என்டர் லிமிட் நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த வேல்யூ கெட் பண்ணி அந்த வேல்யூவை இண்டிஜுவல் கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து என்னங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபார் போட்டுக்கிறேன். ஃபார் போட்டுட்டு இங்கே என்ன பண்ணலாம்னா ஒரு வேரியபிள் போட்டுக்கலாம். ஸோ இந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐ நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. அண்ட் தென் இன் போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஜஸ்ட் அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நான் போட்டுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கோல்னு வச்சுக்கணும். ஏன்னா வந்து இந்த ஃபார் போட சின்டெக்ஸ் சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார் போட்டுக்கணும் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேரியபிள் அண்ட் தென் இன் போட்டு அதுக்கப்புறமா ரேஞ்ச் ஃபங்க்ஷன் போட்டுக்கணும். ஸோ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லிமிட் நம்ம அங்கே பாஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்து எண்ணில் வந்து ஒரு 10 கொடுக்குற அப்படின்னா எனக்கு இந்த ஃபார் லூப் வந்து 10 டைம் ரன் ஆகணும் ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் நான் எண்ணுங்கிற வேல்யூவை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த n டைம்ஸ் வந்து இந்த ஃபாலோப் வந்து ரன் ஆகும் ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஐயோட வேல்யூ வந்து இனிஷியலாகவே நம்மளுக்கு வந்து ஜீரோன்னு எடுத்துக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஜீரோலேருந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 9 டைம்ஸ் வந்து இந்த லூப் வந்து ரன் ஆகிட்டே வரும். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இந்த ஐயோட வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்ட்டில் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஐ வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் F10 பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு எந்த லிமிட் சொல்லிட்டு நல்ல ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 20 சொல்லிட்டு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ என்டர் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜீரோலேருந்து நம்மளுக்கு 90 வரைக்கும் 1 2 3 4 சொல்லிட்டு அந்த நம்பர் வந்து சீக்வன்ஸாக பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு வந்து 20 தான் வேல்யூ கொடுத்துக்கிறேன் ஆனால் நம்மளுக்கு லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 90 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால நம்மளுக்கு 90 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. இல்லை எனக்கு வந்து 1 ஸ்டார்ட் ஆகி எனக்கு வந்து 20 வரைக்கும் வேணும் அப்படின்னா நம்ம வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் வேல்யூ வந்து 1 நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் வேல்யூ ஓகேங்களா. ஸோ அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லிமிட் ஓகேங்களா. இப்போ லிமிட் வந்து எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஒரு வேல்யூ எக்ஸ்ட்ரா பிரிண்ட் ஆகணும் ஓகேங்களா. இப்போ ஜஸ்ட் இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ வந்து லிமிட் வந்து ஒரு 10 நான் கொடுத்து ரன் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு 1லேருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த எண் கூட ஒரு வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் n+1 நான் போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த லூப் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து லிமிட் வந்து 10 கொடுத்து ரன் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு 1லேருந்து 10 வரைக்கும் அந்த நம்பர் வந்து சீக்வன்ஸாக பிரிண்ட் ஆகிட்டே வரும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேபிள் அப்படிங்கிற ப்ரோக்ராம் பற்றி பார்க்கலாம். ஸோ டேபிள்னா ஒன்றும் இல்லை நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5th டேபிள் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ 1 × 5 ஈக்குவல் 5 சொல்லி பிரிண்ட் ஆகணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 2 × 5 ஈக்குவல் 10 சொல்லி பிரிண்ட் ஆகணும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு டேபிள் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா table.py சொல்லிட்டு ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த கோடு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ எந்த டேபிள் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணுமோ அந்த டேபிள் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டீன் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டி ஈக்குவல் இன்ட் ஆஃப் இன்புட் மெத்தட் போட்டுக்கிறேன். ஸோ இந்த இன்புட் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு என்டர் த டேபிள்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. என்டர் தி டேபிள். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிமிட் கெட் பண்ணிக்கலாம். ஸோ லிமிட் எதுக்கு அப்படின்னா அந்த டேபிள் வந்து எந்த லிமிட் வரைக்கும் பிரிண்ட் ஆகணுமோ ஸோ அந்த லிமிட் நம்ம கெட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து n ஈக்குவல்
int of input method na call pandren idhula vandu just slash n kuduttu enter the limit na kuduthukuren okayla so and then நாம என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம அந்த டேபிள் வந்து நம்ம n டைம்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஜஸ்ட் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்டிங் வெல்யூ 1 கொடுத்துக்கிறேன் லிமிட் வந்து n ப்ளஸ் 1 நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு கோல்னு வச்சுக்கிறேன் ஸோ இப்போ இந்த ஃபார் லூப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் நான் போட்டுக்கிறேன் ஸோ இப்போ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எனக்கு எந்த வேல்யூ பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த ஐயோட வேல்யூ பிரிண்ட் ஆகணும் ஓகேங்களா ஏன்னா நம்மளுக்கு வந்து ஐயோட வேல்யூ தான் வந்து 1, 2, 3, 4 நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே வரும் அதனால் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஐ வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்ட்டு சிம்பிள் வரணும் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் டபுள் கோட்ஸில் ஸ்டார் போட்டுக்கிறேன் ஓகேங்களா அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன டேபிளோ அந்த டேபிள் பிரிண்ட் ஆகணும் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த டீங்கிற வேரியபிள் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் சிம்பிள் வரணும் ஸோ அதை வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே நான் ஈக்குவல் போட்டுக்கிறேன் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலுக்கு அப்புறமா இந்த ஐயோட வேல்யூ டியோட வேல்யூ மல்டிபிள் ஆகி நம்மளுக்கு வரணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் ஐ இன்ட்டு டீன்னு நான் போட்டுக்கிறேன் ஓகேங்களா இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம டேபிள் கொடுக்க போகிறோம் அண்ட் தென் லிமிட் கொடுக்க போகிறோம் ஸோ நம்ம லிமிட் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு அந்த டேபிள் வந்து நம்ம லிமிட் வந்து எவ்வளோ கொடுத்தோமோ அந்த அளவுக்கு வந்து பிரிண்ட் ஆகும் சரிங்களா ஜஸ்ட்டு இந்த ஃபைல் ரன் பண்ணுறேன் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எந்த டேபிள் கேட்குது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபிஃப்த் டேபிள் நான் கொடுக்குறேன் ஸோ லிமிட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 வரைக்கும் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ 10 கொடுத்து என்டர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகிடும் ஓகேங்களா இப்போ 1 × 5 அண்ட் தென் 2 × 5 × 10 ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 10 × 5 = 50 வரைக்கும் அந்த டேபிள் பிரிண்ட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது அகைன் நான் ரன் பண்ணுறேன் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் டேபிள் வந்து 9th டேபிள் கொடுக்குறேன் லிமிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ நான் என்டர் பண்ணுறேன் அப்படின்னா 9th டேபிள் வந்து 10 டைம்ஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பீஸ் பண்ணி டேபிள் வந்து போட்டுக்க முடியும் ஓகேங்களா ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம ஆன் நம்பர் அண்ட் ஈவன் நம்பர் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம் ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா நான் லிமிட் கேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து லிமிட் வந்து ஒரு 10 கொடுக்குற அப்படின்னா அந்த 10க்குள்ளார நம்மளுக்கு என்னென்ன ஆன் நம்பர்ஸ் இருக்குது அண்ட் தென் என்னென்ன ஈவன் நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் நான் லிமிட் நான் கேட் பண்ணிக்கிறேன் என் ஈக்குவல் இன்ட் ஆஃப் இன்புட் மெத்தட் கால் பண்ணுறேன் இன்புட் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு என்டதி லிமிட் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆன் நம்பர் பிரிண்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஸோ அதனால் பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஆன் நம்பர் நான் டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஆன் நம்பர் ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு 1லேருந்து என் ப்ளஸ் 1 வரைக்கும் ரன் ஆகணும் அண்ட் தென் இந்த ஃபார் லூப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் நான் செக் பண்ண போகிறேன் ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னா அந்த ஐயோட வேல்யூ வந்து 2 டிவைட் பண்ணுறப்ப அதை 2 மாடுலோ பண்ணுறப்ப நம்மளுக்கு ரிமைண்டர் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் 0 இருக்கணும் ஓகேங்களா ஸோ நாட் ஈக்குவல் 0 இருந்துச்சுன்னா அது வந்து ஆன் நம்பர் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இஃப் கண்டிஷன் நான் கொடுக்குறேன் ஸோ இந்த இஃப் கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஐயோட வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா ஐயில் தான் வந்து வேல்யூ வந்து 1, 2, 3, 4, 5 சொல்லிட்டு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே வரும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஐயோட வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 மாடுலஸ் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்து மாடுலஸ் 2 நான் போட்டுக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த மாடுலஸ் என்ன மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிமைண்டர் வேல்யூ ஃபைன் பண்ணும் அப்படின்னா இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ 10 நான் கொடுக்குறேன் இந்த 10ங்கிற வேல்யூ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 டிவைட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ 2 டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா இதோட கோஷன் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5 வரும் ஓகேங்களா இப்போ கோஷன் வேல்யூ 5 வரும் அண்ட் தென் இதுக்கு வந்து ரிமைண்டர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0 வரும் ஓகேங்களா ஏன்னா நம்ம 5 அதில் 10 வேல்யூவை 2 நம்ம 5 டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 0 வரும் ஸோ அப்போ அந்த ரிமைண்டர் வேல்யூ கெட் பண்ணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாடுலஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஐயோட வேல்யூவை 2 மாடுலஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு நாட் ஈக்குவல் 0 இருந்துச்சு அதாவது ரிமைண்டர் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் 0 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஆன் நம்பராக தான் இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கண்டிஷன் செக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளார ஜஸ்ட்டு இந்த ஐயோட வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த லிமிட் வந்து ஒரு 10 ரன் ஆகுது அப்படின்னா அந்த 10 ரன் ஆகிறப்ப இப்போ 1லேருந்து 10 வேல்யூ எடுத்துக்கும் ஸோ அப்போ இந்த 10க்குள்ள என்னென்ன நம்பர் வந்து ஆன் நம்பர் இருக்கும் அந்த நம்பர் மட்டும் இங்கே பிரிண்ட் பண்ணிடும் சரிங்களா அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈவன் நம்பர் செக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன்
copy panite inga keele na paste panikira okkingala so inga pathinga appo just odd number remove panite even number type panikiren so even number inga condition pathinga appo na not equal 0 kudukama equal equal 0 na kudukuren ena or number vandu 2 ala divide aichi appadina adu vandu kandipa even number da irukum remainder value 0 va endichinave nammalku kandipa vandu adu even number seringala so anala pathinga appo na I modulus 2 equal equal 0 va check pandren so equal equal 0 va endichina adu vandu even number so அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா print function just அந்த ஐயோட வேலையை நான் print பண்ணிக்கிறேன் ஓகேங்களா so இப்ப இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணிக்கலாம் just control plus shift plus f10 இப்ப லிமிட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 நான் கொடுக்கறேன் ஓகேங்களா அப்ப இந்த 10 ல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆன் நம்பர்ஸ் என்னென்ன ஈவன் நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லி நமக்கு print ஆகணும் just நான் enter பண்றேன் so இல்ல ஆன் நம்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1 ல இருந்து 9 வரைக்கும் print ஆயிருக்கு and then ஈவன் நம்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 4 6 8 10 சொல்லிட்டு நம்மளுக்கு ஈவன் நம்பர் தானே பிரிண்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஆன் நம்பர் அண்ட் தென் ஈவன் நம்பர் ப்ரோக்ராம்ஸ் வந்து போட முடியும் சரிங்களா ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் என் நம்பர்ஸ் ஓகேங்களா ஜஸ்ட் அந்த ஃபைல் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் சம் ஆஃப் என் நம்பர்ஸ் ஸோ இந்த ஃபைலில் பார்த்தீங்க அப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லிமிட் கொடுத்துட்டு அந்த லிமிட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சம் பண்ணி நான் பிரிண்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேம் நம்ம லிமிட்காக நான் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணி அந்த வேல்யூ கெட் பண்ண போகிறேன் ஸோ அதனால் என் ஈக்குவல் இன்ட் ஆஃப் இன்புட் மெத்தட் நான் கால் பண்ணுறேன் இன்புட் மெத்தட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு என்டர் தி லிமிட் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம லிமிட் கெட் பண்ணி நம்ம என்னங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சம் பண்ணுறதுக்காக வந்து ஒரு வேரியபிள் நான் வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன் ஸோ அது வந்து சம் ஈக்குவல் ஜீரோன்னு சொல்லி நான் வேல்யூவை அசைன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் ப்ரிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் என் நம்பர்ஸ் சொல்லி பிரிண்ட் பண்ணிக்கிறேன் என் நம்பர்ஸ் ஓகேங்களா இப்போ இங்கே வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒன்லேருந்து என் ப்ளஸ் ஒன் வரைக்கும் ரன் ஆகணும் அதனால் என் ப்ளஸ் ஒன் நான் கொடுத்துக்கிறேன் ஸோ இந்த ஃபால்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா நான் சம்ங்கிற வேல்யூ வந்து என்ன பண்ணுறேன்னா ஐயோட நான் வந்து ஆட் பண்ணிகிட்டே வரேன் ஓகேங்களா ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா திஸ் இஸ் சம் ஈக்குவல் சம் ப்ளஸ் ஐன்னா போடுறேன் ஓகேங்களா இது என்ன மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சம்மில் வந்து ஜீரோன்னு வேல்யூ இருக்கும் ஓகேங்களா அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜீரோங்கிற வேல்யூ எடுத்துக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐ அப்படின்னா நம்மளுக்கு ஐயோட வேல்யூ வந்து ஒன்லேருந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும் 1 2 3 4 அப்படின்ட்டு அப்போ என்ன ஆகும்னா 0 ப்ளஸ் 1 வரும் அப்போ இந்த சம்மில் பார்த்தீங்க இப்போ நம்மளுக்கு என்ன என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஒன்னுங்கிற வேல்யூ வந்து இந்த சம்மில் வந்து ஸ்டோர் ஆகிடும் அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐயோட வேல்யூ வந்து 2 சேஞ்ச் ஆகும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சம்மில் வந்து வேல்யூ 1 வந்துடும் இங்கே வந்து 2 வந்துடும் ஓகேங்களா ஸோ இப்போ 1 ப்ளஸ் 2 வந்து 3 வரும் ஸோ இப்போ இங்கே சம்மில் 3 இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் சம்மில் வந்து 3 வந்துடும் ஓகேங்களா அந்த நெக்ஸ்ட் வந்து வேல்யூ வந்து 3 சேஞ்ச் ஆகிறப்ப 3 ப்ளஸ் 3 வந்து 6 வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும் ஐயோட வேல்யூ ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சம் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சம்முங்கிற வேரியபிள் வந்து வச்சுக்கிறோம் ஓகேங்களா அந்த நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ 4 மாறிச்சு அப்படின்னா 6 ப்ளஸ் 4 வந்து 10 சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூ வந்து சம் ஆகிட்டே வரும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த சம்முங்கிற வேல்யூ நம்ம ஃபாலோப்புக்கு வெளியே பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சம்மோட வேல்யூ நாங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ஃபைலை வந்து ரன் பண்ணுறேன் ஜஸ்ட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் F10 பட்டன் ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணிக்கிறேன் இப்போ என்னோட லிமிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து 5 வேல்யூ கொடுக்குறேன் ஸோ அப்போ லிமிட் இதோட சம் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 15 சொல்லி பிரிண்ட் ஆகிடும் ஓகேங்களா அப்போ என்னாகும் அப்படின்னா 1 ப்ளஸ் 2 2 ப்ளஸ் 3 சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு வேல்யூவாக ஆட் ஆகி நம்மளுக்கு ஃபைனலாக வந்து 15 சொல்லி நமக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகிடும் ஓகேங்களா அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதே நான் வந்து அகைன் ரன் பண்ணிக்கிறேன் லிமிட் வந்து ஒரு 10 நான் கொடுக்குறேன் அப்படின்னா சம் ஆஃப் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 55 சொல்லுக்கு பிரிண்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா சம் ஆஃப் வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி வந்து போட்டுக்க முடியும் ஓகேங்களா ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு லிமிட் நம்ம கொடுக்கணும் இப்போ வந்து ஒரு 10 சொல்லிட்டு ஒரு லிமிட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த 10 ஒரு 5 டிவைட் ஆகிற நம்பர் மட்டும் பிரிண்ட் ஆகணும் ஓகேங்களா ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் டிவிசிபிள் 5 போட்டுரு ஓகேங்களா ஃபைல் நேம் இப்போ லிமிட் வந்து ஒரு 15 வச்சுக்கோங்களேன் லிமிட் வந்து ஒரு 15 கொடுக்குறேன் இந்த 50 வேல்யூ வந்து 5 டிவைட் ஆகிற வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகணும் இந்த 50 இப்போ 5 டிவைட் ஆகிற வேல்யூ மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகிட்டே வரணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் வந்து லிமிட் நான் கெட் பண்ணுறேன் என் ஈக்குவல் இன்ட் ஆஃப் இன்புட் மெத்தட் கால் பண்ணி லிமிட் நான் கெட் பண்ணிக்கிறேன் சரிங்களா என்டர் தி
limit. So limit get பண்ணதுக்கு அப்புறமா நாம என்ன பண்ணலாம்னா for loop நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So இங்க பாத்தீங்க அப்படினா just for loop போட்டுக்கறேன். Just for I in range of 1, n plus 1 போட்டுக்கறேன். ஓகேங்களா? So இப்போ இந்த for loopல பாத்தீங்க அப்படினா அந்த I ஓட வேல்யூ வந்து 5 ஆல டிவைட் ஆயிச்சு அப்படினா நமக்கு அந்த வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படினா என்னோட வேல்யூ வந்து 50 நான் கொடுக்கறேன். n வேல்யூ வந்து 50 கொடுத்துட்ட அப்படினா அந்த 50 குள்ளாத நமக்கு 5 ஆல டிவைட் ஆகற என்னென்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எல்லாமே நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? சோ அதுக்கு பாத்தீங்க அப்படினா just இந்த for loop குள்ளாத ஒரு if condition செக் பண்றேன். If அந்த I ஓட வேல்யூ வந்து 5 ஆல டிவைட் ஆயிடுச்சு செக் பண்ணனும். ஓகேங்களா? அதுக்கு வந்து மாடுலஸ் 5 னா போடுறேன். சோ மாடுலஸ் 5 ஈக்குவல் 0 வா இருந்துச்சு அப்படினா அது வந்து கண்டிப்பா I ஓட வேல்யூ வந்து 5 ஆல டிவைட் ஆயிடுச்சுன்னு சொல்லி மீனிங். அப்படி டிவைட் ஆயின்னா மட்டும்தான் நமக்கு இந்த if condition குள்ள வரும். சோ அப்படி வந்துச்சு அப்படினா இங்க என்ன பண்ணலாம்னா அந்த I ஓட வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கலாம். சோ அதனால பிரிண்ட்ல பாத்தீங்க அப்படினா just I னா கொடுத்துக்கறேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படினா அந்த I ஓட வேல்யூ வந்து 5 ஆல டிவைட் ஆயிடுச்சுன்னா நமக்கு அந்த I ஓட வேல்யூங்க பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படினா I ஓட வேல்யூ வந்து 10 னு வருது அப்படினா அந்த அத என்ன பண்றோம் அப்படினா 5 ஆல மாடுலஸ் பண்றோம். இப்போ நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படினா 2 into 5 வந்து 10 வந்துரும். அப்ப ரிமைண்டர் வேல்யூ பாத்தீங்கன்னா 0 வா தான் இருக்கும். சோ அப்ப 0 வா இருந்துச்சு அப்படினா நமக்கு அந்த வேல்யூ வந்து இங்க பிரிண்ட் ஆயிடும். ஜஸ்ட் பாத்தீங்க அப்படினா இந்த ப்ரோகிராம் வந்து ரன் பண்றேன். Control plus shift plus F10. ஓகேங்களா? இப்போ லிமிட் பாத்தீங்க அப்படினா ஒரு 50 கொடுக்கறோம். ஓகேங்களா? 50 கொடுத்து இப்போ என்டர் பண்ற அப்படினா எனக்கு வந்து 1 ல இருந்து 50 குள்ள எந்தெந்த வேல்யூ வந்து 5 ஆல டிவைட் ஆகுறோ அந்த வேல்யூ மட்டும் நமக்கு இங்க பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? சோ இதான் பாத்தீங்க அப்படினா டிவிசிபிள் பை 5 னா கொடுத்துக்கறேன். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படினா நமக்கு எந்த வேல்யூ வந்து 5 ஆல டிவைட் ஆகுறோ அந்த வேல்யூ மட்டும் நமக்கு I ல பிரிண்ட் ஆயிட்டே வரும். சரிங்களா? சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார் லூப் என்ன பண்ற அப்படின்னா ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணணும். இப்போ ஓகேங்களா? இப்போ இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம லிமிட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த லிமிட் வந்து 1 ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகணும். ஓகே, இப்போ இந்த ஃபைல் ரன் பண்றேன். ரன் பண்ணிட்டு ஒரு 10 கொடுத்தாருன்னா 1 ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா லிமிட் வந்து ஒரு 20 கொடுக்குறோம் அப்படின்னா 20 ல இருந்து அந்த நம்பர் வந்து ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகணும். இப்போ 20 90 18 சொல்லி நம்மளுக்கு வந்து அப் டு 1 வரைக்கும் ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த ஃபார் குள்ளாலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னங்கிற வேல்யூவை நான் ஃபஸ்ட்டு நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்னங்கிற வேல்யூ இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். அதன் கமா கொடுத்துட்டு நம்மளுக்கு என்னங்கிற வேல்யூ வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? எனக்கு வந்து அந்த 1 நம்பர் வர வைக்கலாம் இந்த லூப் ரன் ஆகிட்டே வரணும். அண்ட் தென் அந்த என்னோட வேல்யூ வந்து நமக்கு ஒவ்வொரு வேல்யூவாக டிக்ரீஸ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா மைனஸ் 1 நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? மைனஸ் 1 அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த எண்ணிலிருந்து ஒவ்வொரு வேல்யூவாக மைனஸ் ஆகி நம்மளுக்கு ஐயில் வரும். ஸோ அந்த ஐயோட வேல்யூ நான் அவங்க வந்து இங்கே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப் டூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 வர வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து கண்டிஷன். இப்போ இந்த ஃபைலை வந்து ரன் பண்ணுறேன். லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 கொடுக்குறேன். இப்போ நான் என்டர் பண்ணுறேன் அப்படின்னா 20லேருந்து நம்மளுக்கு அப் டு 1 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஸோ உங்கள் 1 இயர் பிரிண்ட் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 0 கொடுக்கணும். ஓகேங்களா? இங்கே வந்து 1க்கு பதிலாக இங்கே 0 கொடுத்தோம் அப்படின்னா அப் டு 1 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இப்போ அகை இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். லிமிட் வந்து ஒரு 10 நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 10 கொடுத்துட்டா அப்படின்னா நம்மளுக்கு 10லேருந்து ஒவ்வொரு நம்பராக டிக்ரீஸ் ஆகி அப் டு 1 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இப்போ ஜஸ்ட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10, 9, 8, 7 சொல்லிட்டு நம்மளுக்கு அப் டு 1 வரைக்கும் அந்த நம்பர் வந்து ரிவர்ஸ் ஆகி பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா லூப்பில் வந்து நம்பரை வந்து டிக்ரீஸ் பண்ணி வந்து பிரிண்ட் பண்ண முடியும். சரிங்களா? அண்ட் தென் எனக்கு வந்து இப்போ வேல்யூ வந்து 3-3 இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதை என்ன பண்ணுறதுனா இங்கே ஸ்டார்டிங்கில் I கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் வந்து n+1 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஐயோட வேல்யூ வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகணுமோ அந்த வேல்யூ இங்கே வந்து தேர்ட் ஆர்குமெண்ட்டாக கொடுத்துக்கலாம். தேர்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன எனக்கு ஐயோட வேல்யூ வந்து 3-3 இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே 3 கொடுத்தா மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேல்யூ, அண்ட் தென் செகண்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 3 நான் கொடுத்துக்கிறேன். இந்த 3ங்கிற வேல்யூ வந்து 3-3 இன்க்ரீமெண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வேல்யூ கொடுத்துக்கலாம். சரிங்களா? இங்கே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் 1 நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபைலில் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 1லேருந்து அந்த வேல்யூ வந்து 3-3 இன்க்ரீஸ் ஆகி அப் டு நம்மளுக்கு 20 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கும். சரிங்களா?
So and then in the video pathinga appadina python language la for loop pathi paathundom. So first of all for loop na enna and then the for loop is panni namba or 5 basic programs la vandu paathundom seringala. So eppadi vandu or number vandu sequence la print pandrathu and then tables vandu eppadi print pandrathu sum of n numbers and then odd number even numbers la pathinga appadina basic programs vandu inda for loop la use panni namba paathundom seringala. So thank you for watching. Thank you friends.